15 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றும் டாஸ்மாக் பணியாளர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். டாஸ்மாக் எஸ்சிஎஸ்டி பணியாளர் சங்கத்தினர் கோரிக்கை. திருச்சியில் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் எஸ்சிஎஸ்டி பணியாளர் நலச்சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் மாநில தலைவர் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் ஆறுமுகம், பொருளாளர் ரவீந்திரன் மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில தலைவர் அண்ணாதுரை, சுமார் 15 வருடங்களுக்கும் மேலாக டாஸ்மாக் கீழ் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும். தமிழக அரசால் தற்போது அறிவிக்கப்பட்ட டாஸ்மாக் சங்கத்தின் நேரத்தை மாற்றியமைத்து காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறும் வகையில் செயல்படுத்த வேண்டும். டாஸ்மாக் முதுநிலை மண்டல அலுவலகத்திலும் மேலாளர் அலுவலகத்திலும் ஊழியர்களின் குறைகளை களைவதற்கு வாரம் ஒருமுறையாவது அதிகாரிகள் இருக்க வேண்டும் என தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர்களின் சுமார் 15 ஆண்டுகளாக பணி நிரந்தரப்படுத்தப்படாமல் உள்ளார்கள். அவர்கள் நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று இந்த மாநில செயற்குழு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. நிரந்தரப்படுத்தும் வரையில் அவர்களுக்கு ஊதிய உயர்வு அளிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம். அடுத்ததாக இந்த டாஸ்மாக் பணியாளர்களின் இந்த நேரம் என்பது தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. இனி வரும் காலங்களில் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை திறக்க வேண்டுமென்று இந்த மாநில செயற்குழு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. அடுத்ததாக டாஸ்மாக் சங்கத்தின் முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்திலும் மாவட்ட மேலாளர் அலுவலகத்திலும் அவர்கள் யாரும் அங்கு பணியில் இருப்பதில்லை. டாஸ்மாக் ஊழியர்கள் கோரிக்கை என்று சென்றால் அங்கே யாரும் பிளாக்களை ஏற்படுகிறது. இனி வரும் காலங்களில் வாரத்தில் ஒரு நாளாவது அதற்கான நேரத்தை ஒதுக்கி அங்கு இருக்கும்படி நாங்கள் திருமணம் நிறைவேற்றியுள்ளோம். அடுத்ததாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே தினக்கூலி மற்றும் தொகுப்புதியம் அடிப்படையில் சுமார் 170 பேர் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நிதிநிலை காரணம் காட்டி வேலையிலிருந்து நீக்க வருவதாக நாங்கள் அறிகிறோம். அது மிகவும் தவறானதாகும். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அவர்களை பணியிலே இருத்தி அவருக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று இந்த செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வணக்கம்.